மோடி எங்க இருப்பாரு ஏற்கனவே இந்தியால இருக்குது இல்ல பாதி நாள் அதே ஒரு விமானம் ஏறி நின்னு ஒரு பய கிட்ட நிக்க மாட்டான் எச்சரிக்கையோடு இளைய தலைமுறை பிள்ளைகள் என் தம்பி தகைகள் புரிந்து கொண்டு இந்த தேர்தலை அணுகணும் இதை ஒரு தேர்தலாக வழக்கமான தேர்தலாக பார்க்கக்கூடாது படித்த இளைஞர்கள் மாறுதலாக பார்க்கணும் 83 விழுக்காடு கல்வியறிவு பெற்ற மாநிலங்கிறான் நம் மாநிலத்தை அந்த கல்வியை கொண்டு என்ன நீங்க ஏன் இவ்வளவு ஒரு மாற்றத்தை செய்ய முடியாதா உங்களால் முடியாதா என்னைய பிடிக்கல எங்க கட்சியை பிடிக்கல ஆனால் நீங்களா வாங்க இந்த நோட்டாவுக்கு ஓட்டு போடுறேன் என் தம்பி தங்கைகள்ட்ட சொல்றேன் நோட்டா என்று கூட ஒரு கட்சியை ஆரம்பிச்சுக்கிட்டு நீங்க வாங்க அப்படி கூட வந்து வேலை செய்யுங்க வந்து செய்யுங்க யாரும் சரியில்லை என்று சொல்வதை நிப்பாட்டுங்க சொல்ற நீங்களும் சரியில்லை என்று ஆகிவிடுது கேட்டா எவனுமே சரியில்லைங்க எவனுமே சரியில்லைங்க இப்படி சொல்லுவோரும் தான் ஆக சரியில்லை இருள் இருள் என்று புலம்பிக் கொண்டிருப்பதை நிறுத்து ஒரு விளக்கை கொளுத்தி வைத்து உன் தலைமை பண்பை காட்டுங்கிறான் கன்ஃபியூசியஸ் என் அன்பிற்குரிய பிள்ளைகளே இதை நீங்க புரிஞ்சுக்கணும் வழி இல்லை எதுவும் சரியில்லை புலம்புறத நிப்பாட்டு இது புலம்புவதற்கான காலம் அல்ல புரட்சிக்கான காலம் ஒன்னு செய்யற இந்திர நம்பு இல்ல நீயே நில்லு எதுவும் செய்யாம விரக்தியில தற்சோர்வுல வீணடிக்காத உன் நேரத்தை மதிப்புமிக்க வாக்கை செலுத்துங்கள் கல்வி கொடுத்து வேலை கொடுத்து சாப்பாடு கொடுத்து வாழ வைக்கிற நாட்டுக்கு ஒரு நாள் ஜனநாயக கடமையாற்றுங்க அப்புறம் நாடு சரியில்லை அவன் சரியில்லை இவன் சரியில்லை நின்று பேசுவது வெட்டி பேச்சு திண்ணை பேச்சு அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் படித்த இளைஞர்கள் உங்கள் கையில் தான் இருக்கிறது சீன பெரும் புரட்சியாளன் மாசேத்தும் சொல்றான் இளைஞர்கள்ட்ட பேசும்போது சொல்றான் என் அன்புமிக்க இளைஞர்களே இந்த தேசம் உங்களை நம்பித்தான் இருக்கிறது ஏனென்றால் இந்த தேசம் உங்களுடையது பிரகாசரான் எங்களுடையதும் கூட ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த தேசம் உங்களுடையது என்று என் அன்பு உடன் பிறந்தார்களே இந்த தேசம் உங்களுடையது நம்முடையது நாம் தான் இதில் மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த மண்ணை மக்களை காப்பாற்றணும் புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம்ங்கிறோம் அப்படி என்ன புதிய தேசம் ஊழல் லஞ்சமற்ற தேசம் எப்படி ஊழல் லஞ்சத்தை ஒழிப்ப வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலம் ஒழிப்போம் பசி பஞ்சமற்ற தேசம் கொலை கொள்ளையற்ற தேசம் பாலியல் வன்கொடுமை பெண்ணி அடிமைத்தனம் அற்ற தேசம் மது மத போதையற்ற தேசம் அடக்குமுறை ஒடுக்குமுறைகள் இல்லாத தேசம் காட்டு வளம் கனிம வளம் நீர் வளம் கடல் வளம் மலை வளம் எல்லாவற்றையும் காக்கிற ஒரு தேசம் நல்ல குடிநீர் சுற்றுச்சூழல் தூய காற்று இவையெல்லாம் என் தேசத்தின் பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குகிற ஒரு ஆட்சி குடி தளி கோரோச்சு மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு என்கிறது தமிழ் மறை முறை செய்து காப்பாற்று மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது எழுவது நாடு என்று தமிழ்மறை போதித்திருக்கிற அறத்தின் வழி என்று செய்கிற ஆட்சி இந்திய பாராளுமன்றத்திற்கு போய் சீமானவன் தம்பியில் என்ன செய்ய போறீங்க என்ன செய்வோம் போகும்போதே என் பிள்ளைகள் எந்த என் இனத்தின் தலைவனை தீவிரவாதி பயங்கரவாதி என்று சொல்லிவிட்டனா அந்த என் தலைவனின் படத்தை இந்த தோல் பட்டையில பச்சை குத்திக்கிடுவான் அப்படி அப்படி போவான் உள்ள போவான் உள்ள போவான் சுழற்சி முறையில் பிரதமர் கேட்கிறான் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் 5-5 ஆண்டுகள் சுழற்சி முறையில பிரதமர் பதவி உறுதி செய் மாநிலங்களவைக்கு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படலாம் ஆனால் அவர்கள் ஒருபோதும் மந்திரியாக கூடாது சட்ட வரை கொண்டு வா மக்களால் தேர்வு செய்யப்பட்டவன் தான் மந்திரியாக இருந்து ஆட்சி செய்யணும் பெண்களுக்கு 33 இடஒதுக்கீடு விழுக்காடு கிடையாது 50 விழுக்காடு சரிபாதி கொடு தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடி மக்களுக்கு எப்படி தனி தொகுதி கொடுத்திருக்கிறீர்களோ அப்படி எங்குல பெண்களுக்கு எங்கள் மகளிருக்கு எங்கள் பெண்களுக்கு 50 விழுக்காடு அத்தனையும் சட்டமன்றம் பாராளுமன்றத்தில் தனி தொகுதி பெண்கள் மட்டும்தான் அதுல போட்டிடணும் என் தங்கச்சி சீதாலட்சுமியை ஈரோட்டில் நிறுத்தினா எல்லா கட்சியும் பெண்களை தான் நிறுத்தணும் அப்படி வருது மீனவ மக்களை கடல் விவசாயம் செய்கிற மீனவ மக்களை பழங்குடி மக்கள் என்று அறிவித்து அவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடு 33 விழுக்காடு உணவு தேவையை நிறைவு செய்கிற கடல் விவசாயிகளே மக்கள் 30 கோடி மக்கள் தொகை இருக்கும் போது 543 பாராளுமன்றம் 130 கோடி மக்களுக்கு அந்த பிரதிநிதித்துவம் பத்தல அதனால என்ன சொல்றோம் 6 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் என்கிற முறையை மாற்றி 3 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் என்ற முறையை கொண்டு வா உரிய பிரதிநிதித்துவத்தை கொடு மீனவன் எனக்காக நீ பேசாத மீனவன் என்னையே பேச விடு
எல்லாவற்றையும் மாற்றணும்னு நினைக்கிறோம். இந்த கல்வி கொள்கை, வெளியுறவு கொள்கை, பாதுகாப்பு கொள்கை, நாட்டின் பாதுகாப்புல இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யற தொழிற்சாலை இல்லை, அந்நிய முதலீடு, இதுல என்ன பாதுகாப்பு இருக்கும்? எந்த முதலாளி தரமான பொருள் உனக்கு தயாரிச்சு கொடுப்பான்? அவன் லாப தேவைக்கு வருவானா, மக்கள் சேவைக்கு வருவானா? ஒரு பேராபத்தை நோக்கிய பொருளாதார கொள்கை. வர்த்தகம் செய்ய வந்த இங்கிலாந்துக்காரன், பிரிட்டிஷ்காரன், அன்னைக்கு ஒருத்தனுக்கு அடிமையா இருந்த நாடு இந்த உலகமயமாக்கல்ல எல்லா நாடுகளுக்கும் அடிமையா இருக்க துடிக்குது. கப்பல்ல வர்த்தகம் செய்ய வந்தவனை விரட்டி விட்டுட்டு வானூர்தியில் வர்த்தகம் செய்ய வரவனை வாவான்னு சிவப்பு கம்பளை விரிச்சு வரவேற்கிற ஒரு பொருளாதார கொள்கை இது. பேராபத்தானது.